பிரச்சனையே. குடும்பத்தில் ஆனந்தமாக வாழ என்கிற தலைப்பில் உங்களோடு கலந்துரையாட இருக்கிறேன். மகிழ்ச்சி அடைகிறேன். குரு நம்மிடம் இருந்து வழி நடத்தி செல்வாராக. அன்பானவர்களே, இப்போ குடும்பத்தில் ஆனந்தமாக வாழங்கிறது தலைப்பு. இப்போ குடும்பம் அப்படிங்கிறது ஒரு கோயில்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கோயில்னாலே என்னதுங்க, ஒரு புனிதத்தன்மை வாய்ந்தது. அங்கே தெய்வங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய இடம், புனிதமான இடம், அற்புதமாக இருக்கக்கூடியது தான் கோயில். அப்போ அந்த புனிதமான இடத்துக்கு நம்ம போகும்போதே நமக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். அப்படிப்பட்ட அந்த கோயில் மாதிரி உள்ளது தான் நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த குடும்பமும் ஒரு கோயிலாக வரணும் அப்படின்னா அங்கேயும் அமைதி வரணும், அங்கே மகிழ்ச்சி வரணும், ஆனந்தம் வரணும். இப்போ இருக்கா அப்படின்னு பார்த்தாக்க, அந்த கோயில் சுத்தமாக வைத்திருப்பது மாதிரி நம்ம குடும்பத்தையும் நல்ல உள்ளவர்கள் அனைவரும் ரொம்ப மன பிரச்சனைகள் இல்லாமல் சங்கடங்கள் இல்லாமல் இருக்கிறார்களா என்று பார்த்தால் அது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு சில குடும்பங்களில் ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கிறார்கள், பல இடங்களில் அது குறைவாகத்தான் இருக்கிறது. அப்போ குடும்பம் என்றால் ஒரு பெற்றோர், தாய் தந்தை, கணவன் மனைவி, அடுத்து மகன் மகள், இந்த மாதிரி ஒரு சேர்ந்தது தான் குடும்பம். இதில் உங்களுக்கு தனி மனிதன், இது போக பல மனிதர்கள் சேர்ந்தது தான் சமுதாயம்னு சொல்லக்கூடியது. ஆக இந்த குடும்பத்தில் அமைதி நிலவணும், அமைதி நிலவையும் போது தான் அது சமுதாய அமைதியாக மாறும். மகரிஷி சொல்லும்போது உலக அமைதி எப்போ கிடைக்கும் அப்படின்னா, தனி மனிதன் அமைதி மூலமாக குடும்ப அமைதியாகி அது சமுதாய அமைதியாகி அப்புறம்தான் உலக அமைதியாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட அளவில் நம்ம இப்போ நாடு அப்படின்னு உலகம் அளவில் அமைதி இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. நாடுக்கு நாடுகள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க போட்டி பொறாமையினால. ஒரு நாட்டவே எடுத்துட்டா நாட்டுக்குள்ளேயே மாநிலங்களுக்குள்ள தகராறு, ஒரு மாநிலத்தை எடுத்துட்டாக்க மாவட்டங்களுக்குள்ள அமைதி இல்லை, ஒரு மாவட்டத்தில் ஒரு ஒரு ஊரை எடுத்துக்கிட்டனாக்கா அந்த ஊருக்குள்ளேயே தெருவுக்கு தெருவு பிரச்சனை, ஒரு தெருவு எடுத்துக்கிட்டா வீட்டுக்கு வீடு பிரச்சனை, ஒரு வீடை எடுத்துக்கிட்டா வீட்டுக்குள்ளேயே பிரச்சனைகள் இருக்குங்கிறது நல்லா தெல்ல தெளிவா எல்லாருக்கும் ஈஸியா எளிமையா புரியுது. அப்போ இதுல இருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி வேணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப தனி மனிதன், ஒரு தனி மனிதனுக்கு எப்போ அமைதி கிடைக்கும், அவனுக்கு உடல் நலமாக இருக்கணும், மன அமைதியாக இருக்கணும், எல்லா வகையிலும் உயிர் வளமாக ஓடணும், இப்படியெல்லாம் இருக்கும்போது அதுக்கான பயிற்சிகளைத்தான் மகரிஷி அவர்கள் மிக தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. யாரோ ஒரு சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை கொஞ்சம் ஆஃப் பண்ண முடியுமா? யார் இருந்தாலும் லைன்ல இருந்தீங்கன்னா வீட்டில் உள்ள சத்தங்கள்லாம் கேட்குதுயா? ப்ளீஸ், வாழ்சோளமுடன் வாழ்சோளமுடன். அப்புறம் தனி மனிதன் அப்படிங்கும் போது உடல் நலமாக இருப்பது, எளிய முறை உடற்பயிற்சி செய்யணும், மனம் அமைதியாக இருக்க தியான பயிற்சி செய்யணும், அடுத்து ஒரு உயிர் வளமாக இருக்க காயகல்ப பயிற்சி, இதெல்லாம் முறையாக செய்து அடுத்து மனம் தூய்மை அடைவதற்காக அகத்தாய்வு பயிற்சி, இதெல்லாம் செய்து வரும்போது தனி மனிதனிடம் அமைதி கிடைக்குது. அப்போ அவனுடைய அமைதி மூலமாக என்ன செய்யணும் அப்படிங்கும்போது, இவங்களை குடும்பத்தில் உள்ளவர்களையும், அதாவது இவர்கள் பெற்ற நல்ல இவர்கள் பெற்ற அந்த நற்பண்புகளை வச்சு அவங்களையும் அறிவில் குறைந்தவர்களையும் உயர்ந்த நிலைக்கு நம்ம கொண்டு வருவதற்கு இந்த மனவளக்கலை யோகா படித்த அன்பர்கள்
அதை நம்ம செய்யணும். அப்போ குடும்பத்தில் உள்ளவர்களையும் உயர்நிலைக்கு கொண்டு வர முடியும் அங்கேயும். இப்போ குடும்பம் அப்படிங்கும்போது அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர்களுக்கும் என்னது நல்லா இருக்கணும், உடல் நலமா இருக்கணும், மனம் வளமா இருக்கணும், பொருளாதாரம் பொருள் வளமா இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் அங்கேயும் அமைதி காண முடியும். அப்போ ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு உடல் நலம் இல்லைனாலே அந்த இடத்துல அமைதி கெட்டுது, ஒருத்தருக்கு மன அமைதி இல்லை பிரச்சனைகள்னாலே அமைதி கெட்டுக்குது. பொருளாதாரமும் அதே மாதிரி தான், நிறைய இடங்களில் பொருளாதாரத்தினால தான் பிரச்சனைகள் உருவாகுது. அப்போ குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் பொருளாதாரமும் சமமாக இருக்கும்போது தான் அந்த இடத்துல அமைதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ எந்த வகையில் நம்ம இதை கொண்டு போகலாம் அப்படின்னா, இந்த குடும்பத்திலேயே இயற்கை தத்துவம், வாழ்க்கை தத்துவம், ஞானம் முதலியவைகளை எல்லாம் இங்கேயே நம்ம பயின்று கொள்ள முடியும். இது குடும்பம் ஒரு பல்கலைக்கழகங்கிறது மாதிரி நம்ம கொண்டு போவதுக்கு. அப்போ குடும்பத்தில் எப்போதுமே எது ஆட்சி செய்யணும்னா அறிவு தான் ஆட்சி செய்யணும். எந்த காரணத்தை கொண்டும் உணர்ச்சி ஆட்சி செய்யக்கூடாது. அப்படி செய்யும்போது குடும்பத்தில் அமைதி நிலவாது. அடுத்து கணவன் மனைவி வேலை செய்கிறாங்க அப்படின்னாக்க, கணவனுக்கு தெரியாமல் மனைவியும் மனைவிக்கு தெரியாமல் கணவனும் ஒரு ஏதாச்சும் சேமிப்பு போடுவதோ அல்லது செலவழிப்பதோ இதெல்லாம் குடும்பத்தில் பிரச்சனைகளை தரக்கூடியது. ஆக கணவன் மனைவி துல்லியமாக புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அதை குடும்பத்தை சரியாக நிர்வகிக்க வேண்டும். அது வரவுலையும் சரி, அதை செலவழிப்பதிலையும் சரி, ஒருத்தருக்கொருத்தர் பரிமாறிக்கொண்டு அதை செய்யும் போது தான் நல்லாயிருக்கும். குறிப்பாக இது தாய்மார்களுக்கு முக்கிய பங்கு இதில் இருக்கு, அதனால் அதை பார்த்து செய்யணும். அடுத்து இந்த பிரச்சனைகள் எழுவதற்கு அமைதிக்கு காரணம், குடும்பத்தில் பிரச்சனை எழ காரணங்கள் நாலு. ஒன்று, அதாவது தேவையின் காரணமாக பிரச்சனை வருது. அப்புறம் தேவைக்கு அப்புறம் அளவு காரணமாக, தன்மை காரணமாக, காலம் காரணமாக. மகரிஷி ஒரு உதாரணம் சொல்லும் போது சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் ஒரு பிச்சைக்காரரா பிச்சைக்காரன் வரான், வந்ததும் அம்மா சாப்பாடு போடுங்கம்மாங்கிறான். இந்த அம்மா எந்திரிச்சு ஓடுது, என்ன அவசரம், அவன் கேட்டதும் உடனே ஓடணுமா அப்படிங்க, சரின்ட்டு போய் சாப்பாடை எடுத்துட்டு வருது. அம்மா நான் வேற எதுவும் கொண்டு வரலையம்மா அப்படின்றான். அப்போ அவன் அது துண்டில் போட்டு போகிறதுக்கு இல்லாமல் அது இந்த அம்மா போய் இலையை எடுத்துகிட்டு வருது. இலையில் எடுத்துகிட்டு வரவும் இலையா இதுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு அவர் கேட்குறாரு. இவ்வளவு சாப்பாடா அப்படின்னு அது கேட்குறாரு. ஏங்க அப்புறம் இவன் வருவான், அப்புறம் பிற வராமலும் போயிடலாம் அப்படிங்கிறதுக்கு திரும்ப இப்போமே போடாட்டேனே அப்படிங்கும்போது அவன் நாலு வீடு பார்த்துட்டு அப்படியே போயிட்டான்னா அது வீணாக போயிருங்க இல்லையா. அப்போ காலம், இந்த இதுகளில் வேறுபாடுகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து அப்படியே அதை செயலாக்கம் வரும்போது தான் அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்ம விடுபட முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இதில் நம்ம முக்கியமானது மூன்று வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல சகிப்புத்தன்மை. நூறு நன்மைகள் நம்ம அடைஞ்சிருக்கோம், ரெண்டு நன்மை அவர்களுக்காக இருக்கட்டுமேனு விட்டு கொடுத்தல் தான் பொறுமையாக போய்கொள்வது தான் சகிப்புத்தன்மைன்னு சொல்றது. அடுத்து நீங்கள் என்ன அவர் என்ன செய்தாலும் நான் உதவி கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக விட்டு கொடுக்கறது, அவரை தரப்பு அவருடைய நன்மை அடைந்தால் அடையட்டுமேன்னு சொல்லக்கூடியது தான் விட்டு கொடுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து எது பிரச்சனையானாலும் சரி அதை அவங்களுக்காக நான் என்னன்னாலும் எப்போ செய்து கொண்டே இருப்பேன் அப்படி மாதிரி கொண்டு போது தியாகம். இந்த தியாகத்துக்கு மாத்திரம் ஒரு பேராசிரியர் ஒரு உதாரணம் சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு விடோயர் அம்மா, அவங்களுக்கு ரெண்டு பசங்க, அவங்க மூத்தவர் சென்னையில் நல்ல பொசிஷனில் நல்ல சம்பளத்தோடு இருக்கிறாரு, குழந்தை குட்டிகளோடு அங்கே இருக்காரு. இவர் ஒரு கிராமத்தில் இருக்கிறாரு. கிராமத்தில் இருக்கிறாருன்னா இவருக்கும் பிள்ளை குட்டிகள், குறைவான சம்பளம், இதை வச்சு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ அம்மாட்ட அந்த பையனும் சொல்லி பார்க்குறாரு, அண்ணன் நல்லா இருக்கார்லம்மா, ஏம்மா நானே கைப்பிள்ளை ஓட்டியெல்லாம் சங்கடப்படுதே, நீங்கள் அங்கே கோயில் இருக்கலாமே அப்படின்னு.
அந்த அம்மா ஒன்றுமே பதில் சொல்லலை. அப்புறம் அவங்க மனை அதாவது மருமகளும் சொல்லி பார்க்குது, அத்தை அங்கே போயிட்டீங்கன்னா மச்சாண்டார் வீட்டில் நல்லா இருப்பீங்களே, ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு. இது ரெண்டு காரணமாக கூட எடுத்துக்கிடலாம். ஒருவேளை இந்த அம்மா இருக்குது பிடிக்காமல் போக சொல்கிறாங்களாங்கன்னு எடுத்துக்கிடலாம், அல்லது உண்மைக்கே நன்மைக்கு சொல்லியும் எடுத்துக்கிடலாம். அதுக்கு ஒன்றும் பதில் பேசலை. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஒரு அம்மா வந்திருக்கு, வந்திருந்த சமயத்தில் தான் அது சொல்லுது, ஏம்மா இங்கே இருந்து நீங்கள் சங்கடப்படுறத விட நேராக அவங்க அண்ணா அவங்க மச்சாண்டார் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு நல்லதானே, பெரிய பையன் வீட்டில் இருந்தா. அது அப்போ தான் பதில் சொல்லுது, உண்மைதாம்மா நீ சொல்கிறது, நான் அங்கே இருந்தால் நான் சிறப்பாக இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சின்னவன் குறைவான சம்பளம் வாங்கிட்டு இருக்கான், பிள்ளைகுட்டிகளோட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். நான் இங்கே இருக்கிறதுனால பெரியவன் எனக்கு 5 to 10 ரூபா வரைக்கும் அனுப்பிக்கிட்டு இருக்கான் மாதம். அது இவனுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்குங்கிறதுக்காகத்தான் இங்கே இருக்கிறேன்னு, தான் செய்யக்கூடியது தியாகம் என்று தெரியாத அளவுக்கு செய்கிறாங்க பாருங்க, இதுதான் உண்மையான தியாகம் அப்படிங்கிறது. அதனால் எல்லா வகையிலும் நம்ம என்ன செய்யணும், 3 இது: பொறுமையாக இருக்கணும், சைப்புத்தன்மையோட விட்டு கொடுக்கணும், தியாகம். இந்த 3 கடைபிடிக்கணும், கண்டிப்பாக கடைபிடிக்கணும்னு மகரிஷி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம தன்முனைப்பே இருக்கக்கூடாது. இந்த தன்முனைப்பு வந்துருச்சுன்னா உணர்ச்சி பயப்பட்ட நிலையில் இருந்தேன்னா அர்த்திய குணங்கள் பேராசை சினம் கடும்பற்றும் முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வுதால் மனப்பான்மை வஞ்சம் இதெல்லாம் வந்துடும். அப்படிங்கும்போது எந்த வகையிலையும் நம்ம சரி பண்ண முடியாது, உயர்வு பண்ண முடியாது, மேலும் மேலும் துன்பங்களைத்தான் அனுபவிக்க வேண்டியது வரும். அப்போ இந்த தன்முனைப்பை விளக்கிறணும் அப்படிங்கிறத நம்ம நல்ல குணங்களாக மாற்றிக்கிடணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இங்கே குடும்பத்தில் பொறுமை தான் மிக உயர்ந்த பங்கு வகிக்கு. எதையும் தாங்கும் இதயம்னு சொல்லுவாங்க பாருங்க, அது குடும்பத்தில் தான் வேணும். அப்போ பொறுமையாக இருந்தால் எந்த காரியங்களையும் ஈஸியாக நம்ம சமாளித்து கொண்டு போக முடியும். அப்படிங்கும்போது யாராச்சும் குற்றம் குறை இருந்தாக்க அதை பொறுத்தலும் சகித்துக்கிடணும் அல்லது அந்த மன்னிக்கணும். இது குற்றம் நடக்காத மாதிரி அப்படியே காட்டிக்கொள்ளும் போது அந்த இடத்துல அமைதி நிலவுவதற்கு வாய்ப்பு வருது. அடுத்து 3 காரியங்கள் கண்டிப்பாக நீங்கள் விட்டே ஆகணும்னு மகரிஷி சொல்கிறாங்க. 1, குறை கூறுவது இருக்கவே கூடாது. 2, அதிகாரம் செலுத்துதல் இருக்கக்கூடாது. 3, எதிர்பார்த்தல் கூடாது. எப்போதுமே ஒருத்தங்க குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் அவனுடைய வாழ்க்கை குறையுடைய வாழ்க்கையாக அமைஞ்சிரும். அதனால் குறையே சொல்லக்கூடாது. அப்படி இருக்கும்போது தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அளவில் குறை கூறுதல் கூடாது. 2, வந்து எதிர்பார்த்தல், நீங்கள் அதை செய்யணும் இதை செய்யணும் கட்டளை இடுறது, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு அந்த கட்டளை இடக்கூடாது. 3, எதிர்பார்த்தல், நீங்கள் எதை செஞ்சால் தானே அதை செய்வேன் அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் அந்த எதிர்பார்த்தல். இந்த 3 விடும்போது தான் அந்த குடும்பத்திலேயே ஒரு மகிழ்ச்சி, அமைதி, நட்புறவு எல்லாமே மிக சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுகளையெல்லாம் விட்டுறணும் அப்படின்னு. அப்போ இந்த அளவில் எல்லாம் பார்த்துட்டு வரும்போது மேலும் உங்கள் வாழ்க்கை துணையை நீங்களே தேடிக்கொள்கிறீர்கள்ங்கிறாரு மகரிஷி. இது என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படி, வேற ஒன்றும் இல்லை. தாய் தந்தையர் மூலமாக பிறக்கிறோம், அதனால தாயினுடைய அவங்களுடைய பாவப்பதிவுகள் தந்தையினுடைய பாவப்பதிவுகள் இதுக்கு தகுந்தவாறு தான் ஒரு இன்பமோ துன்பமோ அணிவிக்கக்கூடிய அளவுக்கு இந்த உடலை உயிர் கட்டுகிறது. அப்போ அவங்க மூலமாக வரும் இதை நம்ம அனுபவிச்சு தேரணுங்கிறது ஒரு பாற்று. 2, பிறந்தது முதல், 3 வயதுலேருந்துன்னு வச்சுங்களேன், பிறந்தது முதல் திருமணம் ஆகும் வரை அவங்க செய்யக்கூடிய செய்த செயல்கள் அவங்களுடைய நடவடிக்கைகளுக்கு தகுந்தவாறு ஒரு இன்பமோ துன்பமோ அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிகழ்வு கண்டிப்பாக ஏற்படும். அப்போ இந்த 2 சேர்ந்து தான் நமக்கு ஒரு வாழ்க்கை துணை அமையுது. அப்படிங்கும்போது இதை தெரிஞ்சுக்கிடணும். இது தெரியாமல் நான் மானமுள்ள பெண்ணுன்னு மதுரையில் கேட்டாக கும்பகோணத்தில் கேட்டாகன்னு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை.
ஆக இதுக்கு காரணமே நம்முடைய வினைப்பதிவுகளுக்கு தகுந்தவாறுதான் ஒரு வாழ்க்கை துணை அமைகிறதுங்கிற உண்மை நிலையை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம என்ன செய்யலாம், அதற்கு தகுந்தவாறு நாம் நடந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதான் உண்மை நிலை. அடுத்து சினம் தவிர்த்து நன்மைகளை எண்ணி பார்க்கணும் அப்படிங்கும்போது குடும்பத்தில் பிரச்சனைகள் வருவது இயற்கை, கோபம் இதெல்லாம் வரும், பிரச்சனைகள் இல்லைன்னா குடும்பமே இல்லை. அப்படி வரும்போது கோவப்படுறதுக்கு பதில் என்ன செய்யணும், இவருத்து இந்த அம்மாவை நான் திருமணம் பண்ணின காலத்துல இருந்து இது வரைக்கும் எனக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்காங்க, எவ்வளவு சுகம் கொடுத்துருக்காங்க, இன்பம் கொடுத்துருக்காங்கங்கிறத எண்ணி பார்க்கணும். அதே மாதிரி மனைவியும் எனக்கு இவர் திருமணமான நாள்ல இருந்து எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்காங்க, என்னைய நல்லா வச்சிருக்காங்க, அப்போ நல்லா இருக்குங்கிறத அதை எண்ணி பார்க்க பார்க்க அது ஒரு புதையலாக, இன்ப புதையலாக இருக்கும். அப்படிங்கும்போது பரவாயில்ல, அவங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணி போறேன்ட்டு ஒருவருக்கொருவர் அந்த விட்டு கொடுக்கும் தன்மை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படிங்கிறத பார்க்கணும். இதையும் மீறி போகும்போது என்ன ஆகுது, வாழ்த்துன்னு சொல்றாரு, மகா மந்திரம்னு சொல்றாரு. அப்ப காலையில் எந்திரிச்சதும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்லும் போது என்னடா இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு வாழ்க வளமுடன் சொல்றான்னு நினைக்கலாம். ஒரு ரெண்டு நாள் ஒரு மாதிரி தெரியலாம், மூன்றாவது நாள் இயல்பாக மாறிடும். இதை பார்த்த குழந்தைகளுக்கும் பண்புள்ள குழந்தைகளாக வருவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறதுனால அந்த வாழ்த்துதல்ங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெருங்கடலை நீந்துவதற்கு குடும்ப அமைதி கண்டிப்பாக வேணும்னு மகிழ்ச்சி சொல்லும் போது நம்ம இறைநிலை உணர்வு பெற்று அறநெறி வாழ்க்கையை வாழ்ந்து பிறருக்கு நன்மை செய்யும் போது குடும்பத்தில் அமைதியை முயன்று தேடி பெற்று அனுபவித்து பயன்பெற்று இந்த இனிமையை மற்றவர்களுக்கும் நம்ம கொண்டு கொடுக்கணும். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க மற்ற குடும்பத்தாருக்கு எல்லாம் அந்த அமைதியை கொண்டு சேர்க்கும் போது தான் நம்ம என்ன செய்ய முடியுங்க, வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலை பிறகு கடலை நீந்துவதுங்கிறது அப்பந்தான் நமக்கு நடக்கும் அப்படிங்கும்போது வாழ்க்கையில் கணவன் மனைவி அப்படிங்கும்போது ஒருத்தரை ஒருத்தர் சபித்து கொள்ளதெல்லாம் இருக்கவே கூடாது. அதுக்குத்தான் மகரிஷி பாடலில் சொல்லும் போது அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண்பன் இருபேரும் அவரவர்கள் துணைவர்களை மனம் வருந்த செய்தால் ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னு கேட்டாக்க அவங்கள சாபம் எதுவும் விட்டா மனம் வருந்த செய்தாலே போதும் துன்ப உணர்வலை எழும்பி எங்க தாக்கம் தாக்கியோரை தாக்கம் தொல்லை தரும் சாபமாம் நோய்கள் வரும் தேர்வீர். அப்ப அந்த சாபம் விட்டாச்சுன்னா எல்லாம் நோய் நொடிகள்லாம் வருவதற்கு இதுவே காரணமாக இருக்கு. இன்ப ஊற்று இருவரிடை பெருக, இருவரிடம் இன்ப ஊற்று பெருகுனா என்னதும் வாழ்த்தலோடு இன்முகமும் பொறுமை தியாகம் தகைமை காட்ட வேண்டும். தன் புகழ் விளக்கும் நல்ல தரமுடைய மக்கள் தலைப்பார்கள் இல்வாழ்வை ஆய்ந்து கண்ட உண்மை அப்படிங்கிறத பற்றி மகரிஷி அவர்கள் மிக தெல்ல தெளிவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அளவில் நம்ம அதையும் பார்க்கணும். அப்புறம் பல வாய்ந்த கோட்டைங்கிறத குடும்ப அமைதிக்கு கணவன் மனைவி இருவரும் கடைக்க பிடிக்க வேண்டிய எட்டு வழிகள்னாக்க ஒன்றும் இல்லை, மற்றவர் மனதை புரிந்து கொண்டு அண்டர்ஸ்டாண்டிங் தான் மெயின், புரிந்து கொள்ளணும் ஒன்று. ரெண்டு தவறான போக்கு கணவனோ மனைவியோ தவறான போக்குன்னு ஒருவருக்கொரு அன்போடும் அளவோடும் கண்டித்து திருத்தலாம். கோபம் என்ற நஞ்சு ஏறாமல் பார்த்துக்கொள்ளணும், ஒவ்வொருவரும் தங்களை பாதுகாத்து கொள்வது, நேர்மையான வழியில் முயற்சித்து பொருட்களை ஈட்டுவது. இந்த நோட்டெல்லாம் மாத்தினா காசு கிடைக்கணும், அந்த குறுக்கு வழியிலெல்லாம் போனீங்கன்னா சிக்கல் தான். அப்புறம் சிக்கனமாகவும் பிறர் பழிக்கு அஞ்சியும் செலவு செய்து வருவது. இந்த பாருங்க, இவங்க குடும்பத்தில் எப்படி செலவழிக்கிறாங்க பாருங்க, ஆணும் பெண்ணும் அப்படின்னு பிறர் பழி பேசும்படியாக வச்சுக்கிடக்கூடாது. உயிரை விட உயர்வாக கற்பொழுக்கத்தை பாதுகாத்து கொள்வது, பெற்றோர்களையும் குழந்தைகளையும் பராமரிப்பதிலும் விருந்து உபசரிப்பதிலும் சமமான பொறுப்பை ஏற்றுக்கொள்வது, இதெல்லாம் சமுதாயம் சந்தர்ப்பம் கவனமின்மை ஆகிய மூவையில் ஏற்படக்கூடிய லாப நஷ்டங்களை காரணங்களை உணர்ந்து சகித்துக் கொள்வது,
இதெல்லாம் நம்ம கொண்டு வரும்போது அற்புதமாக அளவில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது நம்ம சிறந்த வாழ்க்கைக்கு அப்படின்னு ஏற்கனவே பல கட்டங்களில் கேட்ட இதுகள் தான் இருந்தாலும் மீண்டும் அதை நினைவுபடுத்தும் போது நம்ம அதை கடைபிடிக்க வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு சிறந்த வாழ்வுக்கான மகரிஷி அருளிய நவரத்தினங்கள் அப்படிங்கிறத நினைவுபடுத்துறேன். அதாவது பிரதிபலன் எதிர்பாராமல் உங்களால் முடிந்த அளவு பிறருக்கு உதவுங்கள். 5 ரூபாயோ 10 ரூபாயோ உங்களால் முடிந்த அளவு, இவன் இதை செய்வான்னு எதிர்பாராமல் உங்களால் முடிந்த அளவு பிறருக்கு உதவுங்கள். ஒன்று கடைபிடிக்க முடியும். 2, முடிந்த அளவு பிறரை புகழுங்கள். லாபமா இது புகழ்ந்ததுனால நமக்கு ஒன்றும் நஷ்டமட போறது இல்லை. இப்போ அந்த மாமியார் மருமகள் பிரச்சனை அப்படின்னாக்க மருமகள் நல்ல மருமகள், மாமியார் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னா இந்த மருமகள் சொல்லலாம், எங்க அம்மா கூட இப்படி கவனிச்சிருக்க மாட்டாங்க அப்படி தங்கமாக கவனிச்சிருக்கேன்னா ஃப்ரெண்டுகிட்ட சொல்லலாம். அந்த மாமியார் பார்க்கும், என்னடா நம்மளை இத்தனை பாடு இந்த பொண்ணை படுத்திக்கிட்டு இருக்கோம், அவங்க என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் மாற்றம் அடையணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள ஏற்படுவது இயற்கையாக போயிடும். அல்லது இங்கே ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா மாமியார் கஷ்டப்படுத்தக்கூடியவங்களாக, இந்த மருமகள் கஷ்டப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கா, மாமியார் நல்லவங்களாக கூட இருப்பாங்க, அது படாத பாடுபடுது. அப்போ அந்த மாமியார் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட இந்த மாதிரி என் மக கூட இந்த அளவுக்கு கவனிச்சிருக்க மாட்டா, ஆனால் எவ்வளவு அன்பாக கவனிச்சுக்கிட்டாங்க போது இந்த மருமக யோசிக்கும், நம்ம இந்த பாடு இந்த அம்மா படுத்துகிறோம் அவங்க என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு மாற்றம் வரலாம் அப்படின்னு தான் சொல்லலாம். அதான் அவர் சொல்கிறாரு, முடிந்த அளவு பிறரை புகழுங்கள். புகழதனால காசு பணம் நஷ்டம் இல்லை. கமா, நீங்கள் பிறரிடம் குற்றம் காணுவதை விட்டு விடுங்கள் அப்படிங்கிறார். அப்போ இது மாமியாரும் சரி மருமகளும் சரி, குற்றம் காணாமல் இருந்தாக்கா அந்த இடத்துல பிரச்சனை முடிஞ்சு போச்சா? முடிஞ்சது. பிறர் குற்றங்களை மன்னியுங்கள். பிறர் குற்றங்களை மன்னியுங்கள். மன்னிச்சாச்சுன்னா என்ன, தெய்வ மன்னிப்பது வந்து தெய்வ குணம். அப்போ இயல்பாகவே ஒரு ப்ரமோஷன், திடீர் ப்ரமோஷன் கிடையாது. மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோவிலப்பா, இதை மறந்தவர் வாழ்வு தடந்தறியாமல் மறைந்தே போகுமப்பான்னு கேட்டிருக்கீங்க. அதனால பிறர் குற்றங்களை மன்னிச்சிட்டீங்கன்னா நீங்க உயர்ந்த நிலைக்கு போறீங்க. கமா, நீங்கள் பிறருக்கு செய்த நன்மைகளை மறந்து விடுங்கள். என்னங்க, நான் 5 ரூபாய கொடுத்துட்டு நாளெல்லாம் நான் அஞ்சாவது செஞ்சனே 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 அப்படி சொல்லக்கூடாது. புண்ணியவான், தக்க சமயத்தில் நான் கஷ்டப்பட்டதுனால இவர் இந்த ரூபாயை கொடுத்தாரு, நாங்க இந்த நிலையில் இருக்கோம்னா இந்த புண்ணியவான் தான். அப்படியா, நான் செய்த மாதிரி ஆகும் அப்படி. பிற குற்றங்களை மன்னியுங்கள், நீங்கள் பிறருக்கு செய்த நன்மைகளை மறந்து விடுங்கள். அடுத்து, யாரை கண்டும் பயப்படாதீர்கள். எதுக்கு பயப்படணுங்க, தப்பு செஞ்சா தானே பயப்படணும். யாரை கண்டும் பயப்படாதீர்கள். கமா, நீங்கள் பிறர் பயப்படும்படியாக இருக்காதீர்கள். நீங்களையும் யாரையும் பயங்காட்டக்கூடாது அப்படின்ட்டு இதையும் கடைபிடிக்கலாம். அப்புறம் குறைவாக பேசுங்கள். பேச்சை குறைச்சாலே பிரச்சனைகள் முடிஞ்சு போயிருதா? கமா, நிறைய கேளுங்க கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. நீ எஃப்எம்எல்ல சொல்லுற மாதிரி இல்லை, இது வந்து இந்த மாதிரி மகரிஷி நல்ல சிறந்த பேராசிரியர்கள் பேச்சுக்களை மீண்டும் மீண்டும் கேட்க கேட்க நம்ம பண்படுவோம். தேசமங்கையர் கரசி சுகி சிவா அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய கேளுங்க. குறைவாக பேசுங்கள், நிறைய கேளுங்க. உங்கள் கடமைகளை பற்றி நிறைய சிந்திகள், இதை செய்யணும் அதை செய்யணும்னு கடமைகளை பற்றி நிறைய சிந்திகள். உங்கள் உரிமைகளை குறைவாக எண்ணுங்கள். எனக்கு இந்த உரிமை இல்லையா அந்த உரிமை இல்லையா இதெல்லாம் குறைவாக எண்ணுங்கள். 7, உங்களுக்கு கிடைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை எண்ணிப்பாருங்கள். நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் இதெல்லாம் கிடைச்சிருக்காங்க, நான் இதை வச்சு நான் சிறப்பாக இருக்கேன், இருப்பதை வச்சு சிறப்பாக இருக்குது. பிரச்சனைகளே அல்ல, பிரச்சனைகளை நினைச்சு பார்த்தோன்னா எந்த இதுவும் வராது. அதனால உங்களுக்கு கிடைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை எண்ணி பாருங்கள், பிரச்சனைகளே அல்ல. அடுத்து, அன்புங்கிறதுக்கு டெஃபினேஷன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். பிரதிபலன் எதிர்பாராமல் செய்யும் செயல்கள் யாவும் அன்பு. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளானது தான். இவர் அது செய்வார் அப்படின்னு எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னா அது அன்பு இல்லை, அது பாசம் பாசம் மோசம் செய்யக்கூடிய அளவுக்கு ஆயிரும், அதுவல்ல. பிரதிபலன் எதிர்பாராமல் செய்யும், இந்த பையன் நாளைக்கு என்னைய தூக்கி நிப்பாட்டுவான்னு நினைச்சு வளர்த்தா அது பாசம் மோசம் செய்யும், முதியோர் இல்லத்துக்கு போக வேண்டியது வரும். அதுக்கு பதிலாக
இவனை வளர்த்து ஆளாக்க வேண்டிய உயர்வடைய வேண்டிய என் கடமை உணர்வோடு செய்யும் போது அது அன்பு. அப்ப அந்த அன்பினால் வளர்த்துக்கப்பட்ட பையன் நாளைக்கு திருமணமாகி அவங்க வீடுகாரம்மா சோறு வைக்கும் போது அம்மா சாப்பிட்டாங்களா அப்பா சாப்பிட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துலதான் வரும். அதான் உண்மையான அன்புங்கிறது. இப்ப எட்டாவது பாருங்க, பிறரிடம் அன்பை எதிர்பார்க்காதீர்கள். கணவன் அன்பு செலுத்தல, மகன் அன்பு செலுத்தல, மாமியார் அன்பு செலுத்தலன்னு எதிர்பார்க்க, எதிர்பார்ப்பு ஏமாற்றம், ஏமாற்றம் கவலை தரும். அதுக்கு பதில் சொல்றாரு பாருங்க, பிறரிடம் அன்பை எதிர்பார்க்காதீர்கள், நீங்கள் பிறருக்கு அன்பிற்குரியவர்களாக இருங்கள். நீங்க அங்க அன்பு காட்டினா ஆட்டோமேட்டிக்கா அங்கிருந்து அன்பு உங்களுக்கு வந்தே தீரும். ஒரு சிறப்பு அறிவு உடையவர் போல் நடந்து கொள்ளாமல், ஒரு சிறப்பு அறிவு உடையவர் போல் நடந்து கொள்ளாமல் பிறர் சிறப்பை அறியும் தன்மையை முயன்று பெறுங்கள். நான் தான் பெரியவன், நான் எனக்குத்தான் எல்லாம் தெரியும்னு அந்த சிறப்பு அறிவு உடையவர் போல் நடந்து கொள்ளக்கூடாது. அதுக்கு பதில் யார்கிட்டையும் ஒரு சிறப்பு இருக்கும், அதை அறியும் தன்மையை முயன்று பெறுங்கள். வேற ஒன்றும் இல்லை. ஒருத்தர் 25,000 சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு, அந்த கணவன் ஆபீஸில் வேலை பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த மனைவிக்கு இவரை பற்றி கொஞ்சம் ஒரு நுணுக்கம் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கு. அப்படியே ஆற்று வரைஞ்சாருன்னா அப்படியே தத்ரூபமாக இருக்கும். ஏங்க ஒரு வாரம் லீவ் போட்டு இந்த ஆற்று வரைங்கிறாங்க. அருமையாக வரைகிறாரு, நல்ல காசுக்கு விற்பனை ஆகுது. ஒரு வாரங்கிறது ஒரு மாதம் போடுதாரு, அப்புறம் வேலையே வேண்டான்ட்டு அது போயிடுறாரு. நல்ல சம்பளம். அப்போ இவர்கிட்ட உள்ள சிறப்பு அந்த அம்மா அறிஞ்சதுனால தான் அந்த வாழ்க்கையில் உன்னத நிலைக்கு போக முடியுது. அப்போ ஒரு சிறப்பு அறிவு உடையவர் போல் நடந்து கொள்ளாமல் பிறர் சிறப்பை அறியும் தன்மையை முயன்று பெறுங்கள் அப்படின்ட்டு எவ்வளவு தூரம் பாருங்க. அற்புதமான வார்த்தைகள்ல இந்த 9 கடைப்பிடிச்சா அப்படின்னாலே என்ன ஆகுங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்க்கை மேல்மேலும் சிறந்து போகும். அப்புறம் கணவன் மனைவி உறவு அப்படிங்கும்போது அதுதாங்க ரொம்ப முக்கியமான உறவு. கணவன் மனைவி உறவு புனிதமான உறவு, அதை நல்ல முறையில் பாதுகாத்து கொண்டு வர வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தரை திட்டுறதுக்குத்தான் திருமணம் அப்படிங்கிறது இல்லை. நம்ம இதை அந்த நிலையை மாற்றி மனவள கலைஞர்கள் தான் அதை உயர்ந்த நிலைக்கு மாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட கணவன் மனைவி அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இப்போ லேட்டஸ்டாக ஒரு இடத்துல தகவல் கிடைச்சது, உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். கணவன் மனைவி குடும்பத்தில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் பால் எனின், கணவனை பால்னு நினச்சிக்கிட்டான்னா அதில் கலக்கப்படும் தண்ணீரை போல் இருந்திட வேண்டும் மனைவி. கணவன் பால்னாக்க கலக்கப்படும் தண்ணீரை போல் இருந்திட வேண்டும் மனைவி. பாலை தனியாக காட்டும் குணம் தண்ணீருக்கு இல்லை, தண்ணீரை தனியே பிரித்து காட்டும் குணம் பாலுக்கும் இல்லை. நல்லா பார்த்துட்டீங்களா, பாலை தனியாக பிரித்து காட்டுங்குணம் தண்ணீருக்கு வராது, ஏன்னா ரெண்டையும் கலந்துருக்கு. தண்ணீரை தனியாக பிரித்து காட்டுங்குணம் பாலுக்கும் இல்லை. தண்ணீர் கலந்த பாலை நம்ம என்ன செய்கிறோம், அடுப்பிடல் வைக்கையில் தண்ணீர் நீராவியாக பிரிந்து செல்லும் போது அதை தாங்க முடியாத பால் கோபத்தில் பொங்கி எழுந்து மேலே வரும். பார்த்துருக்கோமா இல்லையா, பொங்கி வரும். அப்படி பொங்கி வரும்போது பாலில் சிறிது தண்ணீர் தெளிக்க தன்னை விட்டு சென்ற தண்ணீர் தன்னிடமே திரும்பிய மகிழ்வில் பால் கோபம் தணிந்து பாத்திரத்தில் அடங்கும். எவ்வளவு பாருங்க, எவ்வளவு எளிமையான உதாரணத்தை கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒருவேளை அப்படி தண்ணீர் தெளிக்கப்படவில்லை எனில் பால் பொங்கி ஊற்றி அடுப்பையே அணைத்து விடும். பார்த்தீங்களா, அந்த அடுப்பையே அமைத்துப்படும். அதனால அந்த பாலும் நீரும் போல கணவனும் மனைவியும் ஒருவருக்குள் ஒருவர் அடங்கி இருக்கும் வரையில்தான் குடும்பம் எனும் நெருப்பு அணையாமல் இருக்கும். பாருங்க, அந்த பாலும் நீரும் போல கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் அடங்கி இருக்கும் வரையில்தான் குடும்பம் என்னும் நெருப்பு அணையாமல் இருக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து வாழும் காலம் தான் வாழ்க்கையின் வசந்த காலம். எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பதை விட எப்படி வாழ்ந்தோம் என்பதே வரலாறு அப்படிங்கிறத பத்தி பாருங்க. இது ஒரு நல்ல உதாரணம், இதை நம்ம கடைப்பிடிக்கலாம், இதை மனசுல வைக்கலாம். நீங்க மற்றவங்களுக்கும்
ஒரு சாதாரண குடும்பத்துல பக்கத்துல இருக்கவங்களுக்கு, பாமர மக்களுக்கும் இதை எடுத்து சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு திருந்த வாய்ப்பு இருக்கும்னு கருதுறேன் வாழ்க வளமுடன். அடுத்து மனைவி என்பவள் பத்தி ஒவ்வொன்னு என்னென்ன சொன்னதுங்கிறத பத்தியும் ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. கடல் சொன்னது, மனைவி என்பவள் கணவன் துக்கத்தில் இருக்கும் போதெல்லாம் அவனை தன் மடியில் ஏந்தி ஆறுதல் சொல்பவள். பாருங்க, துக்கத்துல இருக்கும் போதெல்லாம் எப்போ அந்த மடியில ஏந்தி ஆறுதல் சொல்பவள் தான் மனைவியா. வானன் சொல்லது, மனைவி என்பவள் கணவனின் ஒவ்வொரு துக்கத்தையும் தனதாக எண்ணி கண்ணீர் வடிப்பவள். இப்படி வானன் சொன்னது. பூமி சொன்னது, மனைவி என்பவள் கணவனின் மணிமகுடம் ஆவாள். மனைவி என்பவள் யாருங்க? கணவனின் மணிமகுடம் ஆவாள். கணவன் அதில் பதியப்பட்டு இருக்கும் வைரமாவான். கணவன் அதில் பதியப்பட்டு இருக்கும் வைரமாவான். காற்று சொல்லுச்சா, மனைவி கணவனின் ஆடையாகவும் கணவன் மனைவியின் ஆடையாகவும் இருக்கிறார்கள். அதுல கொஞ்சம் சின்ன மானம் போயிருச்சு இல்ல, அதுதான் அந்த காற்றுங்கிறது சொல்லியிருக்கு. சொர்க்கம் சொல்லுச்சு, என்ன சொல்லுச்சுன்னு பாருங்க. மனைவி இல்லாமல் கணவன் மட்டும் சொர்க்கம் போக எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு இறைவன். இதெல்லாம் பார்த்து சொல்றாரு இறைவன் கூறினார். என்ன சொல்றாரு? மனைவி என்பவள் என் தரப்பில் இருந்து ஒவ்வொரு கணவனுக்கும் வழங்கப்பட்ட விலை உயர்ந்த பொக்கிஷமாகும். மனைவி என்பவள் என் தரப்பிலிருந்து ஒவ்வொரு கணவனுக்கும் வழங்கப்பட்ட விலையுயர்ந்த பொக்கிஷமாகும். அவளே வாழும் சொர்க்கம். அந்த மனைவியே வாழும் சொர்க்கம். அவளுடன் வாழும் வாழ்க்கையே சொர்க்கம். உண்மையிலேயே மனைவியை நேசித்து மகிழுங்கள். அவளை சொர்க்கமாகவோ நரகமாகவோ மாற்றுவது உங்கள் கையில் மட்டும்தான் உள்ளது கணவன்மார்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் கேட்டிருக்கோம். குடும்ப வாழ்க்கை வெற்றி பெறணும் அப்படின்னா ரெண்டு பேர் தேவைங்க. குடும்ப வாழ்க்கை தோல்வி பெற ஒருவர் மட்டும் போதும். 100 பேர் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டலாம், ஒரு மனைவியால் மட்டுமே நல்ல குடும்பத்தை கட்ட முடியும். கணவன் மனைவி குறித்து கண்ணதாசன் கூறிய கருத்து பாருங்க. எத்தனை பெண்கள் இம்மண்ணில் பிறந்தால் என்ன, சத்தியம் சம்சாரம் அவளே சாமி அவதாரம். அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அதுவே பக்தி பிரவாகம், இறைவனின் சக்தி உறவாகும் அப்படின்னு சொல்றார். ஏன் சொன்னார்? இன்று தேடி வரும், நாளை ஓளிவிடும் செல்வம். சிரித்தபடி அமுதிடுமா, சாப்பாடு கொடுக்குமா? எந்த செல்வமும் மனைவியின் சுகம் தருமா? மனைவியின் அருமை தெரிய வேண்டும் அப்படின்ட்டு கண்ணதாசன் கருத்து சொல்றாரு. அதே மாதிரி 1000 வருடங்களுக்கு முன்னால் நீதி நேரி வன்பால சொல்லியிரு, மாதாம் மறிக்கின் மகள் நாவின் சுவை நட்போகும். அதாவது அம்மா இறந்துட்டாங்கன்னா என்னது, மகளுடைய நாவின் சுவை போயிடும், நல்ல ருசியா செய்து போட்ட சுவை போயிரும். தாதா எனில், அதாவது தந்தை எனில், கல்விதான் அகலும், கல்வி கற்க முடியாம போயிரும். ஓதி உடன் வந்தோர் இறப்பின் அப்படின்னா, கூட பிறந்தவங்க இறந்தாங்கன்னா வாகு வலி போம், தோல் வலி போயிருந்தோம், அந்த அவங்க தோல் கொடுத்து செய்யக்கூடியது போயிரும். ஆனால் மனைவியால் அந்தோ இவையாவும் போம். மனைவின்னாக்க இவை எல்லாமே போயிரும் அப்படின்னு அது சொல்லுது. அப்புறம் அவ நீரின் அருமை பயிரில் தெரியும். இந்த மனைவியை பத்தி சொல்லும் போது பாருங்க என்ன சொல்றாங்க பாருங்க. நீரின் அருமை பயிரில் தெரியும், நிலத்தின் அருமை விளைச்சலில் தெரியும். நிலத்தின் அருமை விளைச்சலில் தெரியும். படிப்பின் அருமை பதவியில் தெரியும். பணத்தின் அருமை வறுமையில் தெரியும். பணத்தின் அருமை வறுமையில் தெரியும். தாயின் அருமை அன்பில் தெரியும். தந்தையின் அருமை அறிவில் தெரியும். தந்தையின் அருமை அறிவில் தெரியும். மகனின் அருமை நேசத்தில் தெரியும். மகளின் அருமை பாசத்தில் புரியும்.
மனைவியின் அருமை இத்தனை சொல்லிட்டு, மனைவியின் அருமை இவை அனைத்திலும் தெரியும், ஆனால் அது அவள் இறப்பிற்கு பின்னே பலருக்கு புரியும், இருக்கும்போது தெரியாது. என்ன அர்த்தம்? த ட்ரூ வேல்யூ ஆஃப் எனிதிங், த ட்ரூ வேல்யூ ஆஃப் எனிதிங் கேன் பி ரியலைஸ்டு ஒன்லி இன் டூ அகேஷன்ஸ், பிஃபோர் கெட்டிங் இட் அண்ட் ஆஃப்டர் லூசிங் இட். த ட்ரூ வேல்யூ ஆஃப் எனிதிங் கேன் பி ரியலைஸ்டு ஒன்லி இன் டூ அகேஷன்ஸ், பிஃபோர் கெட்டிங் இட் அண்ட் ஆஃப்டர் லூசிங் இட். நல்ல பொருளின் அருமை அது இழந்த பின் தெரியும், நல்ல உயிரின் அருமை அது இறந்த பின் தான் தெரியும். ஆக நம்ம உயிரோடு இருக்கும்போதே அதை தெரிஞ்சு நம்ம நடந்தோம். வண்டியோட சக்கரங்கள் இரண்டு மட்டும் தேவை, அந்த இரண்டில் ஒன்று பழுதுபட்டால் எந்த வண்டி ஓடும்னு ஒரு கவிதையில் சொல்கிறாங்க. கணவன் மனைவிக்கு சண்டை போடுறது இயற்கை தான், அதில் யார் இறங்கி போகிறாங்களோ அவங்க தான் அறிவாளின்னு மகரிஷி சொல்லியிருக்காரு. இதில் இன்னும் இயல்பாக நம்ம எடுத்துக்கிடணும் அப்படின்னாக்க, மனைவியானவள் நைஸாக வாங்க சாப்பிட வாங்கன்னு அவ மனைவி கூப்பிடணும், நீ சாப்பிட்டையாம்மா அப்படின்னு யார் கேட்கணும்? அவர் கேட்கணும். அப்போ இந்த அளவில் உங்களுக்கு கணவன் மனைவிக்கு உள்ளார இப்படி ஒரு அன்பு இருக்கும்போது தான், அந்த மனைவியின் அருமையை தெரிந்து நம்ம நடத்தும் போது தான் வாழ்க்கையில் உன்னதமான நிலை அது கிடைக்க முடியும். ஆக கணவன் மனைவி உங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்தன்மை வாய்ந்ததுங்கிறதுனால வெற்றி வேள்விக்கான வினாக்கள்னு சொல்லி இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்கலாம். என் வாழ்க்கை துணைவரிடம் நான் காணும் நிறை குணங்கள் என்னென்ன, என் வாழ்க்கை துணைவரிடம் நான் காணும் நிறை குணங்கள் என்னென்ன. ரெண்டு, நான் என் வாழ்க்கை துணையுடன் போடும் சண்டைகளுக்கு காரணம் என்ன. மூணு, குடும்ப அமைதிக்காக நான் எடுத்துள்ள முயற்சிகள் என்னென்ன. அப்படி எல்லாம் இந்த கேள்வியை கேட்டு அதுக்கு தகுந்தபடி நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க. உறுதி உரைகள் எப்படி சொல்கிறாங்க? எனது வாழ்க்கை துணையே எனது பலம், எங்களிடமிருந்து அன்பு கருணை மகிழ்ச்சி அமைதி போன்ற நல்லவைகளே பரவுகின்றது, வாழ்க்கை துணைதான் என் உற்சாக ஊற்று, நான் இல்லற ஞானி. அதுதான் வள்ளுவர் சத்திய சொற்களில் எப்படி சொன்னார், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்ட்டு அவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் கடைபிடிக்க வேண்டிய நல்ல பழக்கங்கள்ங்கிறத பற்றி ஒரு இதில், மனமுதிர்ச்சி என்றால் என்ன, மற்றவர்களை திருத்துவதை விட்டு விட்டு, இதை மகரிஷியே சொல்லியிருக்கார், யாரையும் யாராலும் திருத்த முடியாது, முடிஞ்சா நம்ம திருந்திக்கிடணும்னு சொல்கிறார். அதை சொல்லியிருக்காங்க பாயிண்ட்டு, மனமுதிர்ச்சின்னா எப்படி எடை போடுதுன்னு பாருங்க. மற்றவர்களை திருத்துவதை விட்டு விட்டு நாமே நம்மை திருத்திக் கொள்வது ஒன்று. ரெண்டு, குறைவுள்ள மனிதர்களாக இருந்தாலும் அனைவரையும் அப்படியே குறைகளுடன் ஏற்றுக்கொள்வது, குறைவுள்ள மனிதர்களாக இருந்தாலும் அனைவரையும் அப்படியே ஏற்றுக்கொள்வது, மற்றவர்களின் கருத்துக்களை அவர்கள் கோணத்திலிருந்து புரிந்து கொள்ளுதல், மற்றவருடைய கருத்துக்களை அவங்க நிலையிலிருந்து பார்க்கும்போது தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நாலு, எதை விட வேண்டுமோ அதை விட பழகிக்கொள்ளுதல். அஞ்சு, மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பதை விடுதல். எதிர்பார்ப்பு தானே ஏமாற்றத்தை தரும், ஏமாற்றம் கவலை தருதில்லை, அதான் மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பதை விடுதல். செய்வதை மன அமைதியுடன் செய்வது. ஏழு, நாம் புத்திசாலித்தனத்தை மற்றவர்களிடம் நிரூபிப்பதை விடுவது, விடக்கூடாது, அப்படி காட்டக்கூடாது. நம் செயல்களை மற்றவர்கள் ஏற்க வேண்டும் என்ற நிலையை விடுதல், அப்படி அது அந்த நிலையை விட்டுறணும். மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிடுவதை விடுதல்.
எந்த காரணத்திலிருந்து ஒப்பிட்டு பார்த்தானாலே போச்சு, அதனால விட்டுறணும். எதற்குமே சஞ்சலப்படாமல் மனதை அமைதியாக வைத்து கொள்ள முயற்சித்தல். எதையுமே இது பண்ணக்கூடாது, சஞ்சலமே இருக்கக்கூடாது, அமைதியாக வைத்து கொள்ள முயற்சித்தல். நம் அடிப்படை தேவைகளுக்கும் நாம் அடைய விரும்புவற்றிற்கும் உள்ள வேறுபாட்டினை உணர வேண்டும். சந்தோஷம் என்பது பொருள் சம்பந்தப்பட்டது அல்ல என்ற நிலையை அடைதல். இந்த 12ல் குறைந்தபட்சம் 8ஆவது கடைபிடிக்கணும்னு வைங்க, நீங்கள் மன முதிர்ச்சி அடைந்தவர்களாக மற்றவர்கள் உங்களை நினைப்பார்கள் அப்படின்ட்டு மிக அற்புதமாக கொடுத்துருக்காங்க. அந்த இதை பார்க்கணும். அப்போ கணவன் மனைவி அப்படிங்கும்போது நல்லா யோசிச்சு பாருங்க, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும்னு வந்திருக்கு. அப்போ நான் என்ன நினைக்கிறோன்னா அவங்க பேசணும், அவங்க நினைக்கிற நம்ம பேசணும் அப்படிங்கிறதுனா கணவனுக்கு மனைவிக்குள்ள ஒரு அப்போ அவன் இப்போ நம்ம இப்போ என்ன இயல்பாக சொல்லிக்கிட்டு இருக்கான், திருமணமாகி இவ்வளவு நாள் ஆகுதியா, இது என்னதான் நினைக்கிறாருன்னு தெரியலன்னு மனைவியும், திருமணமாகி இவ்வளவு காலம் ஆகுது அவ என்ன நினைக்கிறான்னு கணவனும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நம்ம மகரிஷி அவர்கள் அப்படியே வித்தைகளாக நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. வேற ஒன்றும் வேண்டாம், 9 மைய தவத்துல மணிப்பூரகத்திலிருந்து தவம் செய்தால் என்ன ஆகுது, அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு வருது, புரிஞ்சுக்கிடலாம், அல்லது நம் எண்ணத்தை அவர்கள் மனதிலேயே உதிக்க செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் பூரா வித்தைகளாக நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு. எல்லாம் காதல வாங்குறோம், எதை 9 மையான உட்கார்ந்து செய்யறதை விட ஒவ்வொன்றும் பயிற்சி செய்து அதை வரும்போது அற்புதமான நிலைக்கு நம்ம கண்டிப்பாக வரும். இப்போ இது அடுத்ததாக ஒன்று ஒரு இதையும் சிந்திக்கிறோம், ஏற்கனவே கேட்டிருக்கீங்க, அழகு. அழகானவர்களை நாம் அனைவரும் ரசிக்கிறோம், அழகாக இருக்க நாம் ஆசைப்படுகிறோம், அழகாக இல்லை எனும் ஒற்றை காரணத்திற்காக பலரை ஒதுக்குகிறோம், அழகு என்று நம்மை பிறரை ஏற்காவிடில் மனம் வாடிவிடுகிறோம். எது அழகு, சிவந்த நிறமா, கூரான மூக்கா, வேல் போன்ற விழிகளா, வனப்பான உடல் அமைப்பா, வண்ண வண்ண உடைகளா, விதவிதமான சிகை அலங்காரங்களா, உயர்விலை நகை அலங்காரங்களா, இவையெல்லாம் அழகுதான். ஆனால் இவை மட்டுமே அழகல்ல, குழந்தைகளை அன்போடும் அன்புன்னா பிரதிபலன் எதிர்பாராம, குழந்தைகளை அன்போடும் பண்போடும் அரவணைத்து வளர்க்கும் பெற்றோர்கள் அழகு. நல்லா பார்த்துங்க, குழந்தைகளை அன்போடும் பண்போடும் அரவணைத்து வளர்க்கும் பெற்றோர்கள் அழகு. அப்பெற்றோர்களை வயதான காலத்தில் பேணி காக்கும் பிள்ளைகள் அழகு. வாயை கட்டி வைத்த கட்டி இப்போ அவனை படிக்க வச்சு வெளிநாடு வரைக்கும் போனதை அனுப்பி வைக்க பெற்றோர்களை தவிக்க விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது பார்த்தீங்களா, முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது பார்த்தீங்களா, அதுதான். அப்பெற்றோர்களை வயதான காலத்தில் பேணி காக்கும் பிள்ளைகள் அழகு. மனைவியை மட்டம் தட்டாத கணவன் அழகு. நம்ம குடும்பத்தில் நிறைய பேர் அடுத்தவங்க வந்திருக்கும் போது இதை செய்வாங்க, அதனால அழகு எது, மனைவியை மட்டம் தட்டாத கணவன் அழகு, கணவனை விட்டு கொடுக்காத மனைவி அழகு. அடுத்தவங்க சொன்னா ஆமா ஆமா இவர் இப்படித்தான் அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்படி இல்லைங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லணும். கணவனை விட்டு கொடுக்காத மனைவி அழகு. பெண்களை கண்ணியமாக நடத்தும் ஆண்கள் அழகு. பெண்களை கண்ணியமாக நடத்தும் ஆண்கள் அழகு. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையுடன் கண்ணியம் காக்கும் பெண்கள் அழகு. செய்யும் தொழிலை மிக திறமையுடன் செய்யும் பலர் அழகு. செய்யும் தொழிலே திறமையாக செல்றது. அப்புறம் தொழிலில் அறத்தையும் நேர்மையையும் இரு கண்களாக போற்றுபவர் அழகு. கையூட்டு வாங்க கைக்கு சொந்தக்காரர்களை, இன்னைக்கு பூரா என்னதுங்க லஞ்சம் லாவணியம் பெருகி போச்சு. அப்ப கையூட்டு வாங்க கைக்கு சொந்தக்காரர் அழகு. பிறர் மனம் புண்படாமல் பேசும் அதரங்கள் அழகு. பிறர் மனம் புண்படாமல் பேசும் அதரங்கள் அழகு. பிறரை ஊக்கப்படுத்தும் சொற்களுக்கு சொந்தக்காரர் அழகு. சாலைகளில் விபத்து நேரா வண்ணம் பொறுப்புடன் வண்டி ஓட்டுபவர்கள் அழகு. சாலைகளில் விபத்து நேரா வண்ணம் பொறுப்புடன் வண்டி ஓட்டுபவர்கள் அழகு. பிறர் துன்பம் கண்டால் கலங்கும் கண்கள் அழகு. துன்பப்பட்டாக்க கண்கள் கலங்கணும்.
துன்பத்தை கலைந்திட உதவும் கைகள் அழகு, துன்பத்தை கலைந்திட உதவும் கைகள் அழகு. சமுதாய மேம்பாட்டிற்கு உழைக்கும் மனிதர்கள் யாவரும் அழகு, சமுதாய மேம்பாட்டிற்கு உழைக்கும் மனிதர்கள் யாவரும் அழகு. யாரு மனவளக்கலை உலக சமுதாய சேவா சங்கம் சமுதாய மேம்பாட்டிற்கு தானே உழைக்கி, அப்போ நம்ம மனவளக்கலைஞர்கள் அத்தனை பேருமே அழகு. பணிவாக இருக்கும் பண்பாளர் யாவரும் அழகு. பணிவு தான் உயர்வை தரும். மலர்ந்த முகமும் இனிய சொல்லும் கொண்ட மாந்தர் எப்போதும் அழகு. அப்படிங்கிறத பற்றி இந்த அழகை பற்றி அவ்வளவு தெளிவாக நம்ம சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிருக்கு. அதை பயன்படுத்தி நம்ம உயர்ந்த நிலைக்கு வரணும்னா மகரிஷி கருத்துக்களோட மற்றதுகளையும் தெரிந்துடும். கணவன் மனைவிங்கிறது எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இன்னொரு பாடலும் உங்களுக்கு. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உயிரம் கொட்டுதடி, என் கண் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உயிரம் கொட்டுதடி, உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமான தடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உயிரம் கொட்டுதடி, கால சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி, வீழும் கண்ணீர் துடைத்தாய் அதில் என் விம்மல் தனியும் அடி. ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து மின்ன, ஆலம் விருதுகள் போல் ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்தும் என்ன. வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தே. ஏன் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உயிரம் கொட்டுதடி, முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூடவிடாதிருக்கும் பிள்ளை குலமடியோ என்னை பேதமை செய்ததடி. பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார் என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். உன் கண்ணில் நீர் வழிந்தால் ஆக இதுல வந்து வேறனத்தான் மனைவி இருக்கிறாங்க அந்த குடும்பத்துலங்கிறத நம்ம அறிஞ்சிட்டு அந்த அவங்களையும் கண்களாங்காத அளவுக்கு வாழ்க்கையில நம்ம உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணுங்கிறதுக்கு மகரிஷியின் கருத்துக்கள். அப்போ எப்போ வரும், நம்ம குடும்பத்தில் அமைதி வரும்போதும் உங்களுக்கு மகிழ்ச்சி வரும், மகிழ்ச்சி வந்துருச்சுன்னா ஆனந்தமாகும். ஆக குடும்ப வாழ்க்கையில் ஆனந்தமாக வாழ மகரிஷியின் கருத்துக்கள் மற்ற கருத்துக்களையும் நம்ம மனதில் கொண்டு நம்ம சிறந்த மனிதர்களாக நம்ம ஆகுது மட்டுமல்ல உலகத்தில் உள்ள சமுதாயத்தவர்களையும் உயர்ந்து அவங்களும் ஒரு பிரச்சனைகள் இல்லாம அவங்களும் ஆனந்தமாக வாழ இந்த கருத்துக்கள் உங்களுக்கு உறுதுணை செய்யும் என்று கூறி, உங்கள் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று இறைநிலை உணர்விலிருந்து வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நம்ம மன்றத்து அறக்கட்டளைதாரர்கள் அனைவருக்கும் தர்மராஜ் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிகச்சிறப்பாக நமக்கு இனிய பாடல்களோடு ஐயா அவர்கள் குடும்பத்தில் ஆனந்தமாக வாழ என்ற ஒரு தலைப்பில் சிறப்புரையாற்றியுள்ளார்கள். அன்பர்கள் ஐயாவுடன் கலந்துரையாடல் செய்ய ஃபீட்பேக் எதுவும் சொல்ல ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் டச் பண்ணலாங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பவானி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அம்மா வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா.
அந்த பூதங்களை பத்தி சொன்னீங்க பாருங்க, கடல் என்ன சொல்லுது, வானம் என்ன சொல்லுது, என்ன சொல்லுது, எல்லாம் சொன்னீங்க, காற்று என்ன சொல்லுது, எல்லாம் சொன்னீங்க பாருங்க, ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா, அதெல்லாம் புதுசா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். கடவுள் கடைசியில சொல்றாரு இல்லையா, ஆமாமா, சொர்க்கம்தான் அமைதான் அந்த அந்த பாயிண்ட்ஸ், பஞ்ச பூதங்கள் சொல்றதெல்லாம் நல்லா இருந்தது இல்லையா, புதுமையான கருத்துக்களாக இருந்து குடும்ப ஆனந்தமாக இருந்தது. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நமது அறிவித்துறை கோயில் தலைவர் ராஜா ரமண ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன் ஐயா, பேசலங்க ஐயா. காந்தி ஐயா, வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க ஐயா. நல்லா இருந்ததுங்க, நல்லா இருந்ததா, அழகுன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் நல்லா நல்லா இருந்ததுங்க. சரிங்க, பனி சிறக்கட்டும், வாழ்க வளம், எல்லாம் உங்களை ஆதரவோட தான், அன்போட ஆதரவோட கண்டிப்பா சிறக்கும், உங்கள் தலைமையில் வழிகாட்டுதலோட சிறக்கட்டும், நன்றி ஐயா. வாழ்க வளம், வாழ்த்து, வாழ்த்துக்கள், வாழ்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சபரீஷ் ஐயா அவர்கள், ஐயா திருமராஜனையா, வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நல்லா இருக்கு ஐயா உங்க சிறப்பு, வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே கேட்டிருக்கணும், கல்யாணம் ஆன உடனே கேட்டிருக்கணும். ஒண்ணு இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல, இன்னும் கடைபிடிச்சாலே சூப்பரா வருவீங்க. ஏன்னாங்க ஐயா, அதாவது கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, நம்ம கலாச்சாரத்துல பொண்ணுதான் பண்ணுவாங்க. எங்க சைட்ல எங்க அம்மா அப்பா வந்து நாங்க எதுவும் பெருசா கல்யாணத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணல, அதனால அவங்க பொண்ணு சீ வீட்டார் தான் நிறைய பாட்டு பண்ணாங்க. ஆனா அது அதோட தாக்கம் பாத்தீங்கன்னா இப்பவும் வந்து நிறைய பிரச்சனைகள் வீட்டுல, குடும்ப பிரச்சனைகள், புலரா நிறைய விதமான பிரச்சனைகள் வருது. அது வந்து இப்போ இப்பதான் அந்த அறிவு இருக்கே தவிர கல்யாணத்துக்கு முன்னாடியே தோணல, நாமளும் பாதி கொடுக்கலாம், இருந்திருந்தா கொடுத்துருப்போம், பட் தான் அப்படிங்கறதுனால அது இன்னமும் மனைவி சொல்லி காட்டுறது, அதனால வர பிரச்சனைகள் நான் ரொம்ப ரிலேட் பண்ண முடிஞ்சிருக்கு. வாழ்த்திக்கிட்டே இருங்க ஐயா, ஆட்டோமேட்டிக்கா போயிரும் ஐயா. அந்த இப்ப இவ்வளவு கருத்துக்கள் மகிழ்ச்சி கொடுத்துருக்காரு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அவங்களுக்கு அன்பாட அன்போட எதை சொன்னாலுமே அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. பிரதிபலன் எதிர்பாராமல் செய்ய எந்த செயல்னாலும் அன்புதான், அற்புதமா உங்கள் வாழ்க்கை. சில தவறு செய்துட்டோம்னு தோணுது, ஆனா அதுல வந்து கொஞ்சம் கலகப்படுறோம், கஷ்டம் இது ஒரு மாதிரி இருக்கு, ஆனா அது அது வந்து சரி, அதை மாத்த முயற்சி செஞ்சுட்டு இருக்கேங்க ஐயா. அதான் சின்ன, அதெல்லாம் மறந்துருங்க, நடந்து முடிஞ்சதை மறந்துருங்க, இன்னும் திருத்த வேண்டியதை திருத்திக்கோங்க, அவ்வளவுதான், இன்னும் சூப்பரா வருவீங்க. உங்க லைஃப் இன்னும் இப்ப இதெல்லாம் கஷ்டம், ஒரு சோதனை காலம், அதுக்கப்புறம் வருவீங்க பாருங்க, மகிழ்ச்சியின் உச்சகட்டத்துக்கு குடும்பமே இருக்கும் ஐயா. அந்த நம்பிக்கையோட இருங்க, எதனாலும் மகிழ்ச்சியிட்ட ஒப்படைங்க, அவர் உங்களை பார்த்துக்கிடுவார், உயர்ந்த நிலைக்கு உங்களை உயர்த்துவார். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். சந்திரன் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன், காந்தி ஐயா வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா, சிறப்பான காலையில சிறப்பான பேச்சு, நல்ல அருமையான ஒரு உரைங்க ஐயா, குடும்பத்தில் எல்லாருக்கும் சொல்லலாம், நீங்க தாராளமா சொல்லலாம். அடிக்கடி நம்ம கேட்டாலும் கூட ஒவ்வொரு நேரமும் நமக்கு வந்து ஒரு புதுமையா, ஒரு புது வந்து ஒரு கருத்து தான், அது அப்படிதான் நினைச்சுக்கணும். அதை தண்ணி வந்து ஆவியாகி போகுது, அது பொருள் அதே கூட வந்து சேரும்போது அணைஞ்சது, ரெண்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க, காலி ஆயிடுது. அதான் 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 கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஒரு மனம் வச்சு நமக்கு இருக்க அப்படிங்கிறது செல்ஃப் டெஸ்டிங் வாய் 12 ஆமா ஆமா இருந்து கொண்டு போனீங்க பாருங்க, அதாவது அது ரொம்ப, அதாவது நம்ம கொஸ்டின் ஆன்சர் எழுதுற மாதிரி எழுதி பாத்துக்கிறது எப்படி இருக்கிறது. ரைட்டுங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம் சந்திரன் ஐயா. பாட்டு ஓர் உயிர் உடல்ங்கிற ஒரு அர்த்தத்துல அதுதான், அதுதான் என்ன வச்சிருக்கு நான் புரிஞ்சுக்கணும், எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த வேவ்ஸ் வரணும். அழகுக்கு டெஃபினிஷன் கொடுத்தீங்களே, அப்பப்பா ரொம்ப, அதாவது நல்ல பிள்ளைகளை பெற்றவர்கள் பேர் அழகு, அந்த பெற்றவர்களுக்கு பிள்ளைகள் அழகு பேணி. ஆமாங்கய்யா, ஆமா, குடும்பத்துல எப்படி ஒரு அப்படிங்கிறதுக்கு நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு
அவ்வளவுதான், எல்லாம் மகரிஷிக்கு தான், அத்தனை புகழும் மகரிஷிக்கு தான். நல்லா இருந்துச்சு, ரொம்ப சிறப்பு. நன்றி, நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். ஜெயக்குடி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா, சொல்லுங்கம்மா. ரொம்ப ரொம்ப சிறப்பா கொடுத்தீங்க நம்மளுக்கு. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. ஆனந்தமாக வாழங்கிறது நிறைய விளக்கு. மாணிக்கம் போல ரொம்ப ரொம்ப சிறப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையே நமது பலம், உண்மைதாங்க. உண்மை உண்மை, அதான் 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 நமது பலம். ஆமா ஆமா. தர்மராஜா சேரும் அவர் சொன்னார், ஏழை ஆள் வரைக்கும் நீங்க எடுத்துக்கோங்க. இல்லன்னா சுருக்கமா நான் சுருக்கி இருப்பேன். இன்னைக்கு எல்லாத்தையும் குடுத்துடணும்னு ஒரு இது. நம்ம தலைவர் ஐயா முதல் கொண்டு ஒரு சில பாயிண்ட் அவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னாக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. ரொம்ப நிறைவா இருக்குமா, ரொம்ப சிறப்பா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஒரு சிறு அறிவிப்புகளுடன் ஐயா அவர்களை வாழ்த்தி நிறைவு செய்துக்கலாம். வாழ்க வளமுடன். இந்த ஜூம் நிகழ்வில் வருகின்ற காலங்களில் August 3 முதல் உடுமலை ஞான மார்க்கம் என்றது ஒரு ஜூம் குழுவை ஆரம்பித்து திருப்பூர் மண்டலத்தின் வேண்டுகோளுக்கிணங்க மௌனம் தற்சோதனை வகுப்புகள் சில சிறப்பு சொற்பொழிவுகள் எல்லாம் நடைபெற உள்ளது. ஸோ அன்பர்கள் இதே போல் கலந்து கொண்டு அது முழு நேரமாக காலையில 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் ஈவினிங் 4 to 6 இந்த மாதிரி சில செக்ஷன்கள் மௌனம் தற்சோதனை வகுப்புகள் சில சிறப்பு சொற்பொழிவுகள் எல்லாமே நடைபெற உள்ளது. காலையில் நேரமே 4:30 தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சி போன்ற பயிற்சிகளும் இந்த குழுவின் சார்பாக ஆரம்பிக்க உள்ளோம். அதற்காக நமது உடுமலை மனவள கலைமன்ற அறக்கட்டளை சார்ந்த பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் இந்த குழுவில் இணைந்து சேவையாற்ற அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். வெளியூர் ஆசிரியர்களும் அதே போல் இந்த ஞான மார்க்கம் என்ற ஒரு குழுவில் இணைந்து சிறப்பாக சேவையாற்ற உள்ளார்கள். இதை ஒரு அறிவிப்பாக அன்பர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் ஆன்லைன் வகுப்பில் இதுவரைக்கும் 11 அன்பர்கள் சேர்ந்துள்ளார்கள். வருகின்ற 1 நாளைக்கு வகுப்புல ஜாயின் பண்றதுக்காக அட்மிஷன் போட்டு முடிஞ்சிருச்சு. இன்னும் ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. ஸோ இன்னும் யாரும் சேர விரும்புனா உடனே அறிவித்திருக்கோயில் அந்த தொலைபேசி எண் 9488664140 தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அனைத்துமே அறிவிக்கப்படும். இப்போ இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் போன்ற அந்த யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே நம்முடைய இணையதளம் வழியாக அனைத்து நிகழ்வுகளையும் ஒளிபரப்புவதற்காக தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஸோ எல்லா நிகழ்வுகளும் ஆன்லைன்லேயே உங்களுக்கு அந்த இணைய வழியிலேயே கிடைக்கும் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல அன்பர்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் அந்த வாட்ஸ்அப் குழு அந்த இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் எல்லாத்துலேயும் இணைந்து செயல்பட அந்த விளம்பரங்கள் இந்த செய்திகளை பரப்ப மற்ற அன்பர்களையும் இதே இணைப்பில் இணைந்து பயிற்சி மேற்கொள்ள உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் வேறு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் அந்த செல் எனக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நிறைவாக ஐயா அவர்களை அனைவரும் தவநிலையில் நின்று வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் காந்தி ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம், வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்வோம். அதேபோல் இந்த இணைப்பில் இணைந்து சிறப்பித்த அன்பர்
நண்பர்களும் அன்பர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். நிறைவாக உலக நல வாழ்த்து. நம் கடமை